हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी नम्म चैनल ला नम्म सूपरान ओरु चटनी पन्न पोरों इंगे पारुंग इंद चटनी एल्ला टिफन आइटमकुम सूपरा इरुकुम वेंगायम तक्काली इंद तक्काली वंदु वेंगायम एत्तने एडुक्रोमो अदै विड ओन्नु रेंडु तक्काली अधिकमा एडुत्तुकोंग अडुत्तदु वरमिळगाय वरमिळगाय वंदु ना 9 ல இருந்து 10 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் உங்கள் காரம் எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன கோழி குண்டு சைஸில் புளி தேவையான அளவு உப்பு கருவேப்பிள்ளை அப்புறம் கொத்தமல்லி இலை இவ்வளோதான் இந்த சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஒரு சூப்பரான சட்னி தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா இந்த நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டையுமே நம்ம வதக்க போகிறோம் அதனால் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதில் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை ஏன்னா நம்ம இது எல்லாத்தையுமே வதங்கினதுக்கப்புறம் அரைச்சிக்க போகிறோம் அதனால் ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க அடுத்தது கருவேப்பிள்ளை இந்த கருவேப்பிள்ளை சேர்க்கறதுனால நமக்கு பயன் என்ன அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கருவேப்பிள்ளையெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க சாப்பிட மாட்டாங்க அவங்க சாப்பிட்ணுங்கிறதுக்காக நம்ம இதை வதக்கி அரைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க கருவேப்பிள்ளை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு முடி நல்லா வளரும் அதனால் கருவேப்பிள்ளை சேர்த்துக்கோங்க கருவேப்பிள்ளையோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நிறைய சேர்த்துக்கலாம் இல்லைனா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுத்தது வரமிளகாய் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கணும் தக்காளி நல்லா வதங்கிடணும் ஒழுங்காக வதங்கலை அப்படின்னா நம்மளோட சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கணும் இந்த தக்காளி நல்லா வதங்கணும் அதுவும் குயிக்காக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக வதங்கிடும் சீக்கிரத்தில் வதங்கிடும் ஓகே இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு ஓகே இந்த ஸ்டேஜில் நான் வந்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ சூப்பராக வதங்கிருச்சு அடுத்தது நம்ம கொத்தமல்லி இலை சேர்க்க போகிறோம் கொத்தமல்லி இலை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி இலையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா பைனாக அரைக்க முடியும் நம்மளால் ஓகே இந்த ஸ்டேஜில் அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் இன்க்ரீடியண்ட்டான புளி சேர்க்க போகிறோம் இந்த புளியை இந்த சட்னியோட ஹீட்லேயே ஒரு பரட்டு பரட்டி விட்டு வச்சிடணும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போது இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம் சூடோட மிக்சியில் அரைக்கக்கூடாது அப்படி அரைக்கிறதுனால நம்மளோட மிக்சி சீக்கிரத்தில் வீணாக போயிடும் அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் சூப்பராக அரைச்சாச்சு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்புனா கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிள்ளை அவ்வளோதான் சரிங்களா அது மட்டும் தாளித்து நம்ம இந்த சட்னி மேலே கொட்ட போகிறோம் அவ்வளோதான் நம்மளோட சட்னி சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்